ஜெய் சீதாராம், அடியேன் பாதுகாதாசன். சுக்கிலம் வரதரம் விஷ்ணு சசிவனம் சர்வபூஜம் பிரசன்னவனம் தாயே சர்வக்னா பிரசாந்தி. இன்னைக்கு கையில் விட்டு வகர செங்கலத்து பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு சர்வ ஏகாதசி. இன்னைக்கு சாமி வந்து அருள் சாமி வந்து இவ்வளோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா குலசேகர ஆழ்வாரை பார்க்க போகிறோம். நல்லவர்களை பற்றி பேசணும், நல்லவர்களை பற்றி நினைக்கணும், நல்லவர்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நல்லவங்க பின்பற்றின வழியை போனால் நிச்சயமாக நம்ம ராமபெருமான் நம்மளை அழைச்சிக்குவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு குழு போதுன்னா அந்த குழுவில் உள்ள ஒரு தலைவனுக்கு தான் பரிச்சை, அந்த குழுவுக்கு பின்னாடி வர அந்த சேனாதி சேனைக்கு வந்து பரிச்சை கிடையாது. அந்த குழு தலைவன் நல்லா இருந்தாலே அந்த சேனையை உள்ளே அனுப்பிடுவாங்க. ஒரு குருநாதர் சதவ நல்ல இது இருந்தாலும் அந்த சிஷியலுக்கு அத்தனை பேருக்குமே இது உண்டு. இதுதான் ராமானுஜர் சொன்னது. ஒரு பக்தர் இருக்கிறார், எனக்கெல்லாம் எப்படி சாமி மோச்சம் உடைக்க போகணும்னு அழுதுகிட்டே இருக்க, நீ கவலையே போடாத. விபீஷணனுக்கே இவ்வளோ பரிச்சை இவ்வளோ கேள்வியும் இப்படி இருக்கும்போது நான்லாம் எப்படி சாமி ராமபெருமான் பார்த்து அடைய முடியாது, நீ ஏன் கவலைப்படுற? அங்கே நடந்த அத்தனை பரீட்சையும் விபீஷணனுக்கு மட்டும்தான், பின்னாடி வந்த நாலு அமைச்சர்களும் இல்லை. அதே மாதிரி ராமானுஜன் அடியன் ராமானுஜனுக்கு மட்டும்தான் பரீட்சை, என் கூட உங்களுக்கு இருக்கிறவங்க யாருக்கும் பரீட்சை கிடையாது. எனக்கு மோச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சாமி உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு சாமி? எனக்கு மோச்சம் உண்டுனா உனக்கும் மோச்சம் உண்டு. என்ன நீ பின்பற்றி இருந்தால் உனக்கு மோச்சம் உண்டு. உன்னோட செயல்தை என்ன நான் செய்கிற இந்த நற்பண்புகளோட இருக்கும்போது நீ அந்த நற்பண்புகளை பின்பற்றி நடந்தால் உனக்கு மோச்சம் உண்டு. நான் சொல்கிற விஷயங்களை நீ பின்பற்றினாலே உனக்கு நிச்சயம் மோச்சம் உண்டு. எப்பவும் கூட இருந்தாலே போதும். அதுதான் நல்ல விஷயங்களை நோக்கி நோக்க 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 அதுவே நம்மளை எல்லாம் ஈர்த்துக்கும். இந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர். பெருமாள் வேற நிறையா பாடல்கள் எழுதியிருக்கிறார். குலசேகரன் படினே பேர். அவர் என்ன பண்ணியிருக்கார், ரொம்ப ஒரு ராஜாவாக இருந்து நல்லபடியாக ஆட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார். ராமர் மேலே அதிவிதமான பக்தர். பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்து அதுபடியே ராமபெருமானை பற்றி டெய்லி ராமாயணம் கேட்குறது, படிக்கிறது, நல்லவங்களை போய் பார்க்குறது, பேசுகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் ஈடுபடுவார். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நாலொரு மேனி பொழுதுன ஒன்றமாக ராமபெருமானை பற்றியே பேசுகிறது, சிந்திக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கா, மனைவியில் அரச சபை எல்லாம் நல்ல அமைச்சர்கள், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அமோகமாக நல்லபடியாக போயிட்டு அவர் அரண்மனைக்கே வந்து எல்லா வேலையும் முடித்தது போக இந்த கையும் கிரும்பினாரு. இப்போ எல்லா காலையிலையும் சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட ஓச்சலில் எனக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன். காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் தான் எனக்கு, ஓடிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ வேலை முடித்தாலும் இந்த பங்கனை வந்து உட்காந்து இந்த ராமபெருமானை பற்றி பேசுகிற பற்றிலாம் இதுதான் என்னுடைய ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். ராமபெருமானை பற்றி பேசுகிறது, அவரை நினைக்கிறது, கதைகளை சொல்கிறது, இது மாதிரி அவருக்கு ஒரு என்ன சந்தோஷம்னா அந்த சாயங்காலம் அப்படி 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 சாஞ்சிக்கிட்டு ராமகதையை சொல்லுங்கயா, அதை கேட்டுக்கிட்டே நான் தூங்குறேன் அப்படின்னு அதை கேட்டுட்டுருவேன். அந்த ராமகதையை கேட்டால் தான் அவருக்கு தூக்கமே வரும். அப்படிப்பட்ட ஒரு ராமபக்தர். உடனே என்ன பண்ணுறாரு, அவர் எப்போதும் கதை சொல்கிற மாதிரி வந்து கதை சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த கதை சொல்கிறவருக்கு ஒரு முக்கியமான வேலை, வெளியூரில் வேலை. என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு கிளம்பி போயே ஆகணும். அவர் பையனும் நல்ல பரம பக்தன், நல்ல கதை கலாச்சாரம்லாம் நல்லா பண்ண முடியாது. அவர் அப்பா மட்டும் ராஜா வீட்டுக்கு போய் கதை சொல்லிட்டு வர்றார். நமக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ஏன்னா இந்த ராஜாவுக்கு போய் கதை சொல்கிற, ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ராமபக்தர், சொல்கிறவரும் ராமபக்தர். இவருக்கு போய் கதை, இவர் கதை கேட்டால் தான் இவருக்கு தூக்கம் வரும், கதை சொன்னால் தான் அவருக்கு தூக்கம் வரும். அந்த பிராமணருக்கு எப்படின்னா அந்த கதை கலைச்சமன்றவருக்கு இவருக்கு இந்த ராமபெருமான் கதையை கேட்டால் தான் தூக்கம் வரும்னா அவருக்கு அந்த ராஜாவுக்கு போய் அந்த கதை சொல்லி அந்த ராஜா கண்ணில் தண்ணி ஒடியணும், அப்படியே அதில் அசந்தே தூங்கணும், அந்த தூங்குறத பார்த்தா தான் இவர் மனசாது வீட்டில் அப்பா நீ ராமபெருமான் கதையை சொல்லி அற்புதமாக ராம ராஜா தூங்க வச்சுட்டேன் அப்படி ஒரு நிம்மதியோடு அவர் படுத்து தூங்குவார். இது நாலு இடையில நடந்துட்டுருக்கோம். அவருக்கு வெளியூர் வேலை வந்துட்டு தம்பிகிட்ட ராஜாகிட்ட வந்து சொல்லுவேன், ஐயா எனக்கு நாளைக்கு நீ ஒரு வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு விடுப்பு கொடுங்க அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க, ராமகதையை கேட்காம என்னால் தூங்க முடியுமா? நீங்கள் தூங்க முடியாதுன்னா என்னாலுமே தூங்க தான் முடியாது உங்களுக்கு சொல்லாமல். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் அவசியம் போய் தான் ஆகணும்,
அப்படி ஒரு நண்பர் அவர், நான் அவர் போய் பார்த்துட்டு வரேன். சரி இவர் என்ன பண்ணலாம், எனக்கு கதை கேட்கணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பையன்கிட்ட வந்து நான் கதையை சொல்ல சொல்கிறேன், நல்லா சொல்லுவான் ராமாயணத்தை, அவர் நல்லா சொல்லுவாப்பில், நல்லா சொல்லுவாப்பில். இப்போ சரி வர சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, ராமபெருமானோட கதையை நான் கேட்கணும் அப்படின்னா சரி வந்து வர சொல்லிட்டார். இங்கேருந்து அவன் சின்ன பையன், இது வரைக்கும் ராஜ தர்பாருக்கு வந்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அங்கேருந்து ராஜ தர்பாரில் இங்கேருந்து காவலாளிகள்லாம் நிற்கிறாங்க. ராஜ தர்பாரில் ராஜ தர்பாருக்கு வெளியிலேயே பல கேட்டுகள் இருக்கும், அதை தாண்டி தானே உள்ளே போனோம், அங்கே போனோன்னு நிற்கிறார். அங்கேருந்து சின்ன பையன் ஒரு இதில் ராமாயணத்தை கதை புக்கு அப்படி வச்சுக்கிட்டு, ஐயா நான் உள்ளே போனோம், என்னை வழி கொடுங்க, யாரா நீ? இதாங்க ஐயா டெய்லி ஒருத்தர் கதை சொல்ல வருவாங்க ஆச்சாரியம், அவங்க அப்பா பேரை சொல்லி. அவர் பையனா நீ, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கியடா, ஆ விட்றா ராஜாட்ட அனுமதி வாங்கணும், அதெல்லாம் நேற்று அனுமதி வாங்கியாச்சு, என்னை உள்ளே விடுங்க அப்படின்னோடனே. சரி சரி இன்னும் அப்புறம் காவலையெல்லாம் உள்ளே விடுங்க அப்படின்னோடனே உள்ளே போனோன்னே. மட்டும் சட்டத்தை விழ, ஐயா நான் ராஜாவை பார்க்கணும், உள்ளே என்ன விடுங்க, ராஜா அங்கே இருக்கிறாருப்பா அப்படின்னோடனே. அங்கேருந்து அமைச்சரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அதாவது ராமபெருமான் ஒரு இடத்துல குழி கொண்டு இருக்கார், ஒருத்தர் ஒருத்தரோட உள்ளத்தில் குழி கொண்டு இருக்கிறாருன்னா அவங்க வந்து எவ்வளோ ஒரு பெரிய விசேஷத்தில் இருந்தாலும் அந்த ராமரோடைய விஷயந்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அங்கேருந்து அந்த பையன் வர்றாரு, ராஜா தர்பாரில் அவர் உட்காந்துருக்கிறாரு, உட்காந்துட்டு இருக்கார். ராஜா நான் ராமகதை சொல்ல வந்திருக்கேன், என் அப்பா இங்கே அனுப்பி விட்டாரு அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டே போகிறான். இவர் இப்படியே சட்டசபையில் சிக்கல் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் மனவாச்சு அப்படின்னு இருக்காரு. இந்த பையனை கண்டோன்னா அவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், மற்ற அமைச்சர்கள்லாம் கண்ணுக்கு தெரியல, இந்த பையன் வர்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இவன் மன குடு குடுன்னு இருந்திருக்கான். அங்கேருந்து காவலையெல்லாம் எவ்வளோ பொறுப்பாக, நீ பாட்டு பொசுக்குன்னு போயிடக்கூடாது அவனா ராஜா விடு விடு அப்படின்ட்டு. அங்கேருந்து மேலே போய் ராஜா அப்படி உட்காந்துருக்காரு, ராஜா நல்லா இருக்கீங்களா, நான் ரொம்ப நாளும் உங்களை பார்க்கணும் எனக்கு ஆசை, எங்கள் அப்பாரும் என்னை அழைச்சிட்டே வரமுட்டான்ட்டாரு, இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிச்சு, நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன், இப்படியாச்சும் நான் ராஜாவை பார்த்துறேன்னு, உங்களுக்கு வந்து ஒரு நாள் நான் கதை சொல்லணும் ஒன்று வச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. ராஜாவோட பையன் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பழக்க வழக்கம், அவங்க அப்பா நான் ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அவன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. இது ராஜா என்ன பண்ணுறாரு, ராம பக்தர்களுக்கு என்ன ஒரு உத்தேசம்னா அந்த ராமக்க இதில் ஈடுபடும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அவங்களே ஒரு சின்ன பிள்ளையாக மாறிடுவாங்க. இவர் கை விட்டு அப்படியா, அப்புறம் என்னாச்சு, என் பையன் அங்கே போனால் அங்கே வர அந்த கோயிலெல்லாம் பண்ணுவோம், நாங்களும் சாமி கும்பிடுவோம், எல்லாம் விளையாடுவோம் பண்ணுவோம், இந்த ராமகதையெல்லாம் பேசுவோம், எப்படி நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அந்த ராமாயண கதையெல்லாம், அதெல்லாம் நாங்கள் நிறையா சின்ன பிள்ளைங்க எங்கள் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சவரசமாக இன்னும் ஒரு கூட்டாளி பேசுகிற மாதிரி உட்காந்துருக்காரு. உட்கார் உட்கார் அப்படின்னு தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அங்கே அமைச்சரெல்லாம் கட்டுப்பாறேன், இங்கே என்ன கூட்டம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை வெளியில் போயிட்டுருக்கு, இந்த ஆளு பாட்டுக்கு ராஜா இருக்கிற ஒரு பட்டு மரியாதை இல்லை, அவளை மட்டும் சின்ன பழைய தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாட்டு ராமாயணத்தை பேசிகிட்டு இருக்காருன்னு இங்கே அப்படியே மண்டை குத்திக்கிறாங்க. இந்த அமைச்சர் இங்கேருந்து அங்கே பார்க்குறான், ஐயா ஐயா இப்போ சாமி ஈரியா அவர் ராமபெருமான் கதைனாலே உலகத்தையே மறந்துடுவாரியா, இப்போ எதுவும் நூடையாக கோவப்படுவாரியா அப்படின்ட்டு பேசாமல் இருக்கு என்னென்ன. அப்புறம் சட்டதவை இன்னைக்கு களையட்டும், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னோடனே சரிங்க ஐயானே எல்லாம் உத்தரவு வாங்கிட்டு போனால் ராஜா சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போயினோடனே பையன் அறிவுறுத்து, ஏ தம்பி வந்திருக்கா பாரு அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கேன், ஏன் நண்பா என்ன பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு, நீ பாட்டுக்கு அரச வகையில் இருந்துட்டதுனால கவனிக்க முடியலனா அங்கே ரெண்டு பேருக்கா. அப்புறம் ராணியெல்லாம் பார்த்து கொஞ்சது அந்த அம்மா, ஏப்பா நீ இவ்வளோ சின்ன வயசுலேயே ராமாயணம் கற்றுக்கிட்டு இருக்கியே அப்படின்னோடனே ஒரே சந்தோஷம் அவர். அப்புறம் போய் விளையாடுற போய் எல்லாம் ஜாமான் இதெல்லாம் நான் விளையாடுவோமா அப்படி கேட்டாரு. இல்லை இல்லை நான் அப்பாவுக்காக கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், இன்னொரு நாளைக்கு நம்ம சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னோடனே. அப்படியா சரி சரி நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே போய் வா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி ராஜ தர்பார் சாப்பாடுனா எப்படி இருக்கும், அப்படி பல விதமான சாப்பாடு, இப்படி பல வகை சாப்பாடு, இப்படி உள்ள பக்கம் சாப்பாடு, பழம் லட்டு, இவன் என்ன பண்ண சாப்பிட்டா பாட்டேன் ஐ லட்டு அவனு போய் லட்டு எடுக்கிறதான் தனச்சு எடுக்கிறதான் அந்த மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். இவருக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் ராமபெருமானே தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங், அவருக்கு அந்த வீட்டுக்காரம் போகலாம் ஒரு சந்தோஷம். இந்த பையன் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், ராஜாவும் சாப்பிட்டுட்டு வா என் கூட உட்காந்து சாப்பிடுன்னு உட்காந்து ரெண்டு சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு சரி நான் போய் படுக்க போகிறேன், நீ கதை சொல்ல வாரியா அப்படின்னா உனக்கு விருப்பம் தான் சொல்லு, இல்லாட்டி பரவாயில்ல ஒன்று பிரச்சனை நாளைக்கு அப்பான்னு சொல்கிறேன், நான் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் ராஜா அப்படின்னோட. அப்படியா அம்மா ராஜா எங்கள் அப்பா என்னை விடவே மாட்டேன்ட்டாரு, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களை பார்க்கணுன்னு, நீங்கள் பெரிய ராம பக்தராமில்
நீங்கள் ராமர்னால் அப்படியே உயிரே விடுவாங்க, இல்லை ராமக்காதை சொன்னாலே அப்படியே கண்ணில் தண்ணி வருவான். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் வந்து இந்த ராம இதெல்லாம் சொல்லி என்கிட்ட சொல்லி டெய்லி சொல்லி சொல்லிட்டு தான் படுக்க போவார். அப்படியா அப்படின்னோடனே, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் நான் ராமகதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசை ராஜா. அப்படியா அப்படின்னு சரி நீ சொல்லு அப்படின்னோடனே, ஏதோட அப்பா விட்டுருக்காருன்னு ஒரு ஓலைச்சுவடி வச்சுருக்காரு, நான் அதுலேருந்து என் கதையை ஆரம்பிக்கிறேன் சரி சொல்லுன்னு கதையை ஆரம்பிக்கிறார். கதையை ஆரம்பித்தோடனே கதை போகுது, எங்கே போகுது, அப்படியே கதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டே இருக்குது. இந்த 14,000 வீரர்கள் இந்த கதை இதெல்லாம் வந்து பெரிய இது நடந்திருக்குது, 14,000 வீரர்கள் போய் சண்டை போடுறாரு அப்படின்னு கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறான். சொன்னோன்னா 14,000 வீரர்கள் அடித்து துமிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க, ராமன் லட்சுமணன் தான் இருக்கிறாரு, கத்தி எடுத்துக்கிட்டு ராஜா கிளம்புறார் அப்படின்னு தான் போதும். டப்பே இப்போது கதையை கேட்டு தூங்குறவர் டப்பான்னு எழுந்திரிச்சு, என்னது லட்சுமணனும் ராமரும் தனியாக நிற்கிற 14,000 வீரர்கள் வர்றாங்களா, எட்டா அம்ப எட்டா தம்பி வட கிளம்புவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு நீ ஓடுறா. இவன் கதை சொன்ன பின்னாடியே ஓடுறான், ஐயோ என்னமா ஆயிடுச்சு, தம்பி நீ வாடா அப்படி அமைச்சர்கள் அப்படின்னு அமைச்சர்கள் அங்கேயிருந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க, அங்கேருந்து வர்றாங்க. வந்தோன்னா என்ன ராஜா உடனே எல்லா அமைச்சர்களுக்கு தகவல் அனுப்பு, எல்லா அமைச்சரும் நான் பார்க்கணும் அப்படின்னு உடனே தகவல் போனோடனே எல்லா அமைச்சரும் வர்றாங்க. எல்லா அமைச்சரும் வந்து ராஜாவுக்கு இதாக ஆகிவிட்டு இன்னும் பெரிய பிரச்சனையா, எது நாட்டிலேருந்து பெரிய பிரச்சனையா, எல்லா படையும் தொடர்ச்சா சொல் என்ன சொல்கிற அப்படின்னோடனே எல்லா படையும் தரட்ட சொல்கிறாங்க. அமைச்சருக்கு இந்த செய்தி வந்தோடனே ஓஹோ இவ்வளோ நிகழ்வு நடந்திருக்கா, அப்போ ராஜாவுக்கு ஒட்டுறது மூலியமாக எது செய்தி வந்திருக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு அவன் தளபதி பாட்டுக்கு அங்கே முப்படைகள் அந்த படையை கலவை சொல்கிறான் இந்த படையை சொல்கிறான் எல்லாம் கொண்டாந்து ரெட்டியாக படையெல்லாம் நிற்கிது. உடனே அமைச்சர்கள்லாம் அங்கேருந்து உடையாது, ஐயா எல்லாம் தயார் நிலையில் விட்டோம் உடனே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு பார்க்குற ராஜாவுக்கு தான் அந்த பையன் நிற்கிறான். பையன்ட்டு அப்படியே விடவெடுத்து நிற்கிறான். ராஜா சொல்கிறார், அங்கே ராமபெருமானுக்கு ஆபத்து, 14,000 வீரர் இருக்கிறாங்க, அவங்க ஏற்று போராடுறதுக்காக ரெண்டு பேரும் நிற்க தனியாக நின்றுருக்காங்க, நம்ம படையை கொண்டு வச்சு சின்ன குணம் அடிக்கிறோம், அடித்து ராமபெருமானுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமர் ஒளியாக தெரிகிறாரா, உடனே படையெல்லாம் திரட்டுற படையெல்லாம் திரட்டி ரொம்ப ஆவேசமாக இல்லைன்ட்டு, அமைச்சரே நீ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நம்ம ராமபெருமானுக்கு முன்னாடி போய் அந்த படையை கொண்டு வச்சு கர தூசர்களில் அடித்து தோசம் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி அடித்து விரட்டி பிரித்து எடுத்துடணும் அப்படிங்கிறார். உடனே அவர் அமைச்சர் பார்க்குறாரு, என்னது ராமருக்கு முன்னாடி போயின்னு கர தூசர்கள் அடித்து துவைக்க போகிறீங்களா, ஐயோ ஐயோ நான் அந்த பய பக்கத்தில் நிற்கும் போதேன்னு நினச்சேன் இங்கே ஏதோ விவகாரம் நடந்திருக்குன்னு அப்படின்ட்டு, சரி ராஜா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அந்த பையனை கொஞ்சம் அழைச்சிட்டு போய் நம்ம படைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு நான் ஆயுதத்தை பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வச்சுட்டு போய், இல்லை என்னடா பண்ணி தொலைச்ச, ஐயோ ஏற்கனவே கொப்பா வந்து கதை சொல்லும் போதே இருந்தாலும் மண்டை பிச்சுக்கிட்டு காஞ்சிட்டு அழி வேற ராமா ராமான்னு, நீ வேற என்னத்தை பண்ணி தொலைச்சு என்னடா சொன்ன அப்படின்னா, ஐயா நான் ஒன்றும் சொல்லலைங்க ஐயா, ராஜாவுக்கு இந்த கரதூசர் கதையெல்லாம் சொன்னேன், கரதூசர் கதை சொன்னால் 14,000 வீரர்கள் வராங்க, ராமனும் லட்சுமணன் தான் பிறந்தது, வேற ராமன் லட்சுமணன் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க போர் புரிதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு சொன்னேன், உடனே ஆவாசம் வந்துட்டு ராஜாவுக்கு எடுத்து கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே வாடா தம்பினே நான் அழைச்சிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் ஆளெல்லாம் அனுப்பிடுவேன், அட ராமா இவரை வச்சுட்டு எப்படா அந்த நாட்டை நாங்கள் நிர்வாகம் பண்ண போகிறோம், இப்படி ராம பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு தலையில் கஞ்சி விட்டு நிற்கிறாரு. உங்கள் அப்பா எங்கடா அப்படிங்குது, அப்பா வெளியூருக்கு போயிருக்கிறாரு, முதல்ல ஏய் எங்கே போயிருக்கேன்னு அதை அது அதை குறிப்பு வாங்கிட்டு முதல்ல போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாரை போய் அழைச்சிட்டு வர சொன்னால், ராஜா ஒரே ஆவேசமாக இருக்குது, என்ன தளபதி அச்சா படையெல்லாம் ரெடியா எல்லாம் தயாராட்டமா கிளம்பிட்டோமா, ஆ இந்த ஒரே விஷயங்க இன்னும் ஒரு ஒரு ஆள் என்ன ஒரு படம் மட்டும் வர்றதுக்கு தயாராக இருக்குது, அது வந்தோடனே உடனே கிளம்ப வேண்டியதான் நேராக போய் கர தூசெல்லாம் அடிச்சு நிமித்தம் பண்ணுறோம். அங்கேருந்து தகவல் போகுது, அங்கே விசேஷத்தில் இருக்கிறாரு அவர், அங்கேயிருந்து விட்டியாந்தான் படை தளபதியில் எல்லாம் அங்கே ஒரு படம் போகுது, போனோன்னே இந்த மாதிரி ஒருத்தர் ராஜாவோட இது இங்கே இருக்கிறாராம் அவர் வந்து பார்க்கணும்னா வெறும் பதறி அடிச்சு போய், என்ன உன்னால் அங்கே நாடே கொந்தளிச்சு கிடக்குறியா வாயா அப்படின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்துடுறேன் இவர் வயிற்றுல வாயிலே அடிச்சுக்கிட்டு அங்கேயேது வரையாரு, ஃபுல்லையே பார்க்குறாரு ஃபுல்லாக அழுதுகிட்டே நிற்கிறான், ஹே அங்கேயிருந்து விட ஐயோ என்னத்தை சொல்லி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு முடியாந்தா, அங்கேருந்து பையனை கூப்பிட்றாரு, என்னடா பொண்ணியோ இல்லைப்போ அந்த கதையை சொன்னப்போ இந்த மாதிரி ஆவேசமாகி இப்படி கிளம்பி ஏற்றார், ஆடா ராமா அப்படின்ட்டு
போய் துளசி எடுத்து போய் பிரிச்சுட்டு வர, வச்சுட்டு வந்து தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு முடியாரு முடியாது ராஜா அப்படிங்கிற. ஏ ஐயா, உன்னை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராமருக்கு பிரச்சனையா, கரதூசர்கள்லாம் இருக்கிறான், தம்பி தான் சொன்னான், நான் படையெல்லாம் திரட்டிட்டேன், நம்ம போனால் அடிச்சா அவங்களை துவசம் போன்றோம், தூக்கி வச்சு ஒரே குத்தா குத்து கொடுக்குறோம், ஆஞ்சு எல்லாம் என்னென்ன பண்ணணும் அத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் வா அப்படின்னு அட்டிக்கு என்னென்ன வான்னு கையை பிடிச்சி இருக்கிறார். ஐயா இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தளசி தண்ணியை குடிக்கிற குடித்தோன்னு கொஞ்சம் ஆவேசம் இருக்குது. ஐயா எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அங்கே வேறு மாதிரி நடக்குது. என்ன அங்கே ராமபெருமானும் லட்சுமி பெருமானும் கரதூசலை அடித்து தோஷம் பண்ணி எல்லாத்தையும் வெண்டு ஜெயிச்சு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஐயா நம்ம எதுக்குயா இனிமேல் போகணும், என்ன சொல்கிற உண்மையில ஐயா? எல்லா சண்டையும் முடிச்சு 14,000 வீரர்களும் அடிபட்டு தோற்று போயிட்டாங்க, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், காடு இன்னைக்கு சுகமாக இருக்குது, எல்லா முனிவருக்கும் சேஃப் அப்படின்ட்டு. அப்படியா அண்ணோன்னு தான் அந்த தவசி தீர்த்தத்தை குடிச்சோன்னு அப்படியே அடங்கி அப்படியே உட்காடுறாரு. அப்புறம் நாலு காவலாளி வந்து அங்கேருந்து பல்லாக்கில் வச்சு ராஜா தூக்கிட்டு ஓடுறாங்க. தூக்கி போனால் ராஜா 4 நாள் ஏந்திரிக்கலை, படுத்தே கிடக்கிறாரு அதே பிரம்மையில். அப்புறம் வர 4 நாள் கழித்து ஏந்திரிச்சு வர்றாரு, நமக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, இதுக்கப்புறமும் நம்ம ஆட்சி புரிஞ்சோம்னா அது மக்களுக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் கூப்பிட்றாரு. எனக்கு வந்து பகவானுடைய இதுலேயே தான் இணைஞ்சி இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இது அதுக்கு ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுட்டு என்னால் வாழ முடியாது, அதனால் என் பையன் நல்லா ஆட்சி பண்ணுவான், என் பையன் நல்லா ஆட்சி பண்ணுவான் மட்டும் இல்லை நீங்கள்லாம் நல்லவங்க, என் பையனை நல்வழிப்படுத்தி அவனை நீங்கள் நல்ல விதமாக வச்சுக்குவீங்க, அந்த நம்பிக்கையில் அவனை அரசாட்சிக்கு ஒப்படைச்சிட்டு நான் ரிலீவ் ஆகிறேன் சொல்லிட்டு அவர் முடி சூட்டுறாரு. சூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு திவ்ய தேசமாக பாடல் பாட போகிறார். செடியாய வல்வினகத்திற்கும் நெடியானை வேங்கடவன் படியாய் கிடந்து போலவாய் காண்பேன்னா அவர் ஒரு பாசனம் இருக்குது, அருமையான பாசனம். செடியாய வல்வினத்திற்கும் நெடியானை வேங்கடாவா உன் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே, இந்த படியாக கிடந்து உன்னுடைய பவளவாயை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனே பெருமாளே அப்படின்னு போடுறதும் நாலு பாசம். அந்த மாதிரி அப்படியேற்பட்ட ஆச்சாரியரை பற்றி இன்னைக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது இருக்குன்னு இதெல்லாம் எதுக்கு பேசணும், அவரோட பேசணும், நிறைய பேசணும், அவரை பற்றியே நினைக்கணும், அவரை பற்றியே அந்த சிந்தனை உடம்பு ஃபுல்லாக உள்ளே இருக்கிற கெட்டவனையெல்லாம் ஒரு டைப் அவனை ஒரு லெவல் பண்ணி கொண்டுட்டு வரணும். அவ்வளோ கெட்டவங்க இருக்கிறாங்க நம்ம உள்ளேலாம், நல்லவன் மட்டும் இல்லை நிறைய கெட்டவனும் இருக்கிறான், நாம் பேசுறது ஒரு நல்லவன், இதெல்லாம் எதுக்கக்கூடிய செலவுலையும் எல்லாம் இருக்கு, அவனை எல்லாம் ஒரு டைப்பாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து ஒரே நேர்கூட்டில் கொண்டு போனால் தான் ராமபெருமானை ஈஸியாக அடைய முடியும். அதுக்காக தான் அந்த கதையெல்லாம் சொல்லி அவனை வளர்க்குறது. ஜெய் சீதாராம். நிறையா உங்கள் வீட்டில் மரம் செடியெல்லாம் இருந்தால் ராமநாமம் எழுதுங்க, ராமநாமம் எங்கெல்லாம் இருக்குது அங்கே என்னெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். ஜெய் சீதாராம்.